நோக்கத்தை பற்றி என்னுடைய பிரீஃபான ஒரு அறிக்கையின் மூலமாக உங்களிடத்தில் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இந்த கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்க ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டு இருக்க காரணத்தினால நாம் ஒவ்வொருவரையும் சந்திக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த சூழலிலும் உயிரை பணையம் வச்சு செய்திகளை சேகரித்து வரக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஊடக நண்பர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பலர் இந்த கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய உடல்நலம் குறித்து நான் அவ்வப்போது விசாரிச்சுட்டு அறிஞ்சிக்கிட்டு வரேன். கடமை உங்களை பரபரப்பாக இயக்கினாலும் உங்களை நீங்கள் தற்காத்து கொண்டு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும்னு உங்களுடைய சகோதரனாக இருந்து அன்போடு கேட்டுக்க நான் விரும்புகிறேன். கொரோனா நோய் தொற்று கட்டுக்குள் அடங்காமல் மேலும் பரவிட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டும் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்தும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்மையில் கூட திராவிட முன்னணி சட்டமன்ற உறுப்பினர் திரு சகோதரர் ஜெய அன்பழகன் அவர்களையும் இந்த கொரோனா நோய் பலி வாங்கியிருக்கு. இந்த பேராபத்து சூழலில் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்த முறையில் சில கருத்துக்களை ஊடகங்கள் வாயிலாக அரசுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிறது என்னுடைய முக்கியமான கடமையாக நான் கருதுகிறேன். கடந்த 2.5 மாதமாக கொரோனா நோய் தொற்றால் தமிழகம் மிக மோசமான பாதிப்புக்கு ஆளாகிட்டு தமிழகத்தில் தினமும் அதிகரித்து வரும் நோய் தொற்றின் எண்ணிக்கையை பார்த்துட்டு நம்மால் ஏர்மல நோயை பற்றி எப்படி இன்று இந்திய நாடைய தமிழ்நாட்டின் நிலைமையை பற்றி பேசும் சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஆனால் இந்த சூழலை சமாளிக்க சரியான முடிவுகள் எடுக்காம நமது தமிழக அரசு திணறிக்கிட்டு இருக்கு. கொரோனா நெருக்கடியிலிருந்து தங்களை அரசு மீட்க வேண்டும் என்று நில அரசின் போக்கு மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது. இந்த ஆபத்தை உணர்த்துவதற்காகத்தான் இன்று உங்களையெல்லாம் அழைச்சு இந்த காணொலி காட்சி மூலமாக திறமை இல்லாததையும் தவறு என்று சாதாரணமாக சொல்லி இருந்துட முடியாது. அரசினுடைய பொறுப்பற்றத்தனத்தால் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. வாழ்வாதாரத்திற்கும் ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு. தற்போதைய நிலவரத்தை சில புள்ளி விவரங்கள் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கட்டாயிடுச்சு கட்டாயிடுச்சு பாருங்க. இல்லை கட்டாயிடுச்சு இது வரல. ஒரு நிமிஷம் அது ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கு. தற்போதைய நிலவரத்தை சில புள்ளி விவரங்கள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று முதன்முதலாக மார்ச் 7 கண்டறியப்பட்டுச்சு. மார்ச் 21 மத்திய அரசு ஊரடங்கு அறிவிக்கும் வரை 2 வாரங்களில் தமிழகத்தினுடைய மாநில அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல. முதற்கட்ட நோய் தொற்று ஏற்பட்டுச்சு. 2வது கட்ட ஊரடங்கின் போது தினமும் சராசரியா 101 பேர் என்ற அளவில் 2,757 பேர் பாதிக்கப்பட்டாங்க. 6 பேர் என்ற சராசரியில் மொத்தம் 8,201 பேர் பாதிக்கப்பட்டாங்க. 4வது கட்ட ஊரடங்கின் போது மே 31 சராசரியாக தினமும் 904 பேர் என்ற அளவில் 22,333 பேர் என்ற அளவில் எண்ணிக்கை அதிகரிச்சது. ஏப்ரல் 15 1% குறைவாக இருந்த நோய் தொற்று இன்று 10% உயர்ந்துடுச்சு. தமிழ்நாட்டில் 10 பேரை பரிசோதித்தால் அதில் ஒருவருக்கு கொரோனா என்ற நிலை உருவாகிவிட்டது. நோய் தொற்றினுடைய எண்ணிக்கை 11 தமிழக அரசு உணர்ந்ததாக தெரியல. மே 12 கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளானவருடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை 5 மடங்கு அதிகரித்து 44,661 பேருக்கு பாதிப்பு என்ற நிலை ஏற்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக
தலைநகர் சென்னையை பத்தி தனியா நான் சொல்லறேன். இந்தியாவில் உள்ள பிற எந்த நகரத்தை விடவும் சென்னையில் தான் நோய் பரவலின் விகிதம் அதிகமாக இருக்கு. டெல்லி போன்ற நகரங்கள் கடந்த ஒரு வாரமா ஒவ்வொரு நாளும் தரா 990 மற்றும் 967 என்று நோய் தொற்று ஏற்பட்டிருந்தாலும் சென்னையில் சராசரியாக ஒரு நாளைக்கு 1597 பேர் பாதிக்கமின்றி தற்போது நோய் தொற்று 5.2% என்ற விகிதத்தில் அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 435 பேர் கொரோனா நோய் தொற்றினால் இறந்திருப்பதாகவும் அது 0.7 மரண விகிதம் என்று அரசு வெளியிட்டுள்ள தகவல் தெரிவிக்கிறது. இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு இரக்கமற்றதாக இருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிகிறது. தமிழகத்தில் மே 31 வரை, அதாவது 71 176 பேர் இறந்த அரசாங்கத்துக்கு பதற்றமோ படபடப்போ வந்ததாக தெரியல. படிப்படியாக ஒவ்வொரு நாளும் இந்த அரசாங்கம் தனக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விட்டு வந்திருக்கு என்று நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் குற்றம் சாட்டுகிறேன். மார்ச் 7 தமிழகத்தில் முதல் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுச்சு. முதல் கொரோனா தொற்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் தொடக்கத்திலிருந்தே வாய்ப்புகள் இருந்தபோது அரசு தன் செயல்படாத அலட்சியத்தால் இன்றைக்கு நம்மை நோய் பேரிடருக்கு அழைத்துச் சென்றிருக்கிறது. மார்ச் 17 சட்டமன்றத்தை ஒத்திவைச்சு கொரோனா தடுப்பு பிரச்சனையில் கவனம் செலுத்துங்கள் என்பது போன்ற பல பிரச்சனைகளெல்லாம் கோரிக்கைகளெல்லாம் திமுக சட்டமன்றத்தில் எழுப்புச்சு. உடனே என்ன சொன்னாங்க, இது மருத்துவ விவகாரம், வேறு எந்த நடவடிக்கையும் தேவையில்லை என்று கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை எல்லாம் பார்த்து எள்ளி நகையாடினார். முதலமைச்சர்களின் பொறுப்பின்மையால் இன்றைக்கு தமிழ்நாடு இந்திய நாட்டில் மத்திய அரசு ஊரடங்கு அறிவித்த பிறகுதான் அதிமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தொடங்குச்சு. அதுவரை மத்திய அரசினுடைய பொம்மையாக இருந்து குழப்பத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம அதிமுக அரசு அங்கும் இங்கும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மார்ச் 28 ஊரடங்கினால் மக்களுக்கு ஏற்படும் பொருளாதார இழப்புகளை கருத்தில் கொண்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் பண உதவி செய்யணும் என்று திமுக தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கு, அதை இதுவரைக்கும் அரசு செய்யல. 2,00,000 கோடி ரூபாயில நிதிநிலை அறிக்கை வெளியிடுகிற இந்த மாநில அரசுக்கு மக்களுடைய பட்டினியை போக்க இந்த நிதியுதவிக்கு 3,850 கோடி ரூபாய் தான் தேவைப்பட்டிருக்கும். ஆக மொத்தமுட்ட பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா மொத்த பட்ஜெட்ல 2% கூட இல்லாத இந்த பண உதவியை அதிமுக அரசு மக்களுக்கு அளிக்க முன்வராதற்கு என்ன காரணம்? மார்ச் 28 இந்த தருணத்தில் அரசியல் மனமாச்சரியங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் இணைந்து கொரோனா பேரிடர் மக்களை காப்பாற்ற வேண்டியது அவசியம் என்று நான் பலமுறை எடுத்து சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் என்று கோரிக்கையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கின்றேன். ஆனால் அதற்கு இந்த அரசு செவிமடுக்கல. இந்த கொள்ளை நோயின் காலத்தில் பிரதமரிடமும் அகில இந்திய எதிர்கட்சி தலைவரிடமும் பேச முடிஞ்சது நம்மால, ஆனால் நம்முடைய மாநில முதலமைச்சர் இடத்துல பேச முடியல என்பது ரொம்ப வேடிக்கையாகவும் வியப்பாகவும் வேதனையாகவும் இருக்கு. ஏப்ரல் 14 முதல் கட்ட ஊரடங்க வீணடிச்சோம். தேசிய அளவில் 10,00,000 பேருக்கு 539 சோதனைகள் என்ற கணக்கில் பரிசோதனைகள் செய்யப்பட்ட நேரத்தில் தமிழ்நாட்டில் 10,00,000 பேருக்கு 32 பேரை மட்டுமே பரிசோதனை செஞ்சோம். ஆகவே முதல் ஊரடங்கு முடியும் போதே நோய் தொற்றில் நாட்டில் தமிழ்நாடு 2வது பெரிய மாநிலமானது. இப்பொழுது 4ஆம் கட்ட ஊரடங்கிற்கு பிறகும் இந்தியாவின் மொத்த கொரோனா நோய் தொற்றில் 10% சென்னை கொண்டிருக்கிறது. நோய் தொற்று அதிகரிப்பு கிராஃப் கீழே சமநிலைக்கு வரும் வாய்ப்பு கூட அருகாமையில் தென்படவில்லை. ஏப்ரல் 16 தமிழ்நாட்டில் 1000க்கும் கூடுதலான நோய் தொற்று இருந்த நேரத்தில் நோயின் தீவிரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு பதிலாக முதலமைச்சர் ஏப்ரல் 20க்குள் கொரோனா போய்விடும் என்று அறிவித்து மக்களை தவறாக வழிநடத்தினார். கொரோனா பணக்காரர்களுடைய வியாதி என்றும் வெளிநாட்டிற்கு அல்லது இன்றைக்கு அரசின் தகவலின்படியே 95% கொரோனா நோய் தொற்று தமிழகத்திற்குள்ளேயே உருவானது, வெளிநாட்டிலிருந்தோ வெளிமாநிலத்திலிருந்தோ இறக்குமதி செய்யப்படவில்லை என்பதை பார்க்கும்போது
முதலமைச்சர் எடப்பாடி சொன்னது ஜோக்காக இருக்கு. ஏப்ரல் 24 தனக்கு ஏதோ தெரியும் என்பது போல சென்னைக்கும் நான்கு நகரங்களுக்கும் ஊரடங்கிற்குள் நான்கு நாள் ஊரடங்க திடீரென அறிவித்தார் முதலமைச்சர். குடிநீர் உட்பட அத்தியாவசிய தேவைகள் முடக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுச்சு. இதனால் மக்களிடையே உண்டான பதற்றத்தில் ஏப்ரல் 25 கோயம்பேடு மார்க்கெட் உட்பட பல்வேறு கடைகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிஞ்சது. இந்த பொறுப்பில்லாத ஊரடங்கு முடிவானது தினமும் 50 குறைவாக இருந்த கொரோனா நோய் பாதிப்பை ஒரு வாரத்திலேயே தினமும் 250 உயர்த்தி பரிசோதனை கருவிகளின் தரமே கேள்விக்குறியாக இருந்தது. ஐசிஎம்ஆர் அங்கீகாரம் பெற முடியாத நிலையில் 24,000 பரிசோதனை கருவிகளின் தரம் பற்றி நாம் கேள்வி எழுப்பியதும் அவற்றை திருப்பி அனுப்பினார்கள். இன்றைக்கு 2 மடங்காக 3 மடங்காக பரிசோதனை எண்ணிக்கை அதிகரிச்சும் நோய் தொற்றை குறைக்க முடியல. மே 7 நோய் தொற்றின் எண்ணிக்கையை வெகுவாக ஏற்காம டாஸ்மாக் கடைகளை திறந்தாங்க. சமூக இடைவெளி அங்கும் காணாமல் போனது. 24 மணி நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றமே தலையிட்டு கடைகளை மூட உத்தரவிட்டுச்சு. லட்சக்கணக்கான மக்களின் உயிர் பற்றி கவலைப்படாம டாஸ்மாக் கடைகளை திறக்க வேண்டும் என்று அவசர அவசரமாக அரசு முடிவெடுத்தது. அதுதான் காரணம் கேட்கிறேன். மே 10 கோயம்பேடு கொரோனா நோய் தொற்றின் கேந்திரமாக மாறியது அகில இந்திய அளவில் தலைப்பு செய்தியாக மாறியது. மாநிலம் முழுவதும் தினமும் 1,000 பேர் பாதிக்கப்படாத காரணமாக அமைஞ்சிச்சு. கோயம்பேடு மார்க்கெட் விவகாரத்தில் அலட்சியமாக நடந்து கொண்டதால நோய் தொற்று அதிகரித்தது. ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்தே கோயம்பேட்டில் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படவில்லை என்பதற்கான படங்கள்லாம் மே 13 நோய் தொற்று மிக அதிகமாக இருந்த நேரத்தில் ஜூன் 1 10 வகுப்பு பொதுத் தேர்தலை நடத்துவோம் என்று அறிவிச்சது. அதற்குள் நோய் தொற்று கட்டுக்குள் வந்துவிடும் என்று பொய் தோற்றத்தை மக்களிடத்தில் இந்த அரசு ஏற்படுத்திச்சு. 31 வரை மத்திய அரசு ஊரடங்கு நீடித்த பிறகுதான் தேர்வை நடத்த முடியாது என்பதை சூழல் தொடர்ந்து மோசமாக இருக்கும்போது நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்தாம மீண்டும் 15 10 வகுப்பு தேர்வை நடத்துவோம் என்று அரசு அறிவிச்சது. எதிர்கட்சிகளுடைய அழுத்தத்தாலும் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எதிர்ப்பாலும் உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலாலும் தேர்வை ரத்து செஞ்சாங்க. 9 லட்சம் மாணவர்களின் உயிரை பணயம் வச்சு இப்படி ஒரு தேர்வை நடத்தும் முடிவை அரசு எப்படி நியாயப்படுத்தும்? இப்படி வரிசையாக தவறுக்கு மேல் தவறு செஞ்சது தமிழக அரசு. நோய் தொற்று குறித்த தகவல்களை பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை ஆரம்பத்தில் இருந்த இந்த அரசிடம் இல்லை. ஜூன் 7 கொலை நோய் துவக்கத்தில் இருந்து பரிசோதனை மற்றும் இறப்பு குறித்து அரசு தகவல் மாவட்ட வாரியாக பரிசோதனை குறித்து ஒரு நாள் மட்டும் தகவல் வெளியிட்டாங்க. பின்பு அதுவும் இப்போ நிறுத்திட்டாங்க. அதுவும் இப்ப வர்றது கிடையாது. பாத்தீங்கன்னா ஜூன் 8 இந்தியன் ஜெனரல் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்ல வெளிவந்துள்ள ஐசிஎம்ஆர் ஆய்வின்படி தமிழ்நாட்டில் 577 பேர் உள்பட நாட்டில் உள்ள 20 மாநிலங்களில் இருக்கும் 52 மாவட்டங்களில் 5,911 மிக கடுமையான சுவாச தொற்றுடன் கூடியவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. அதாவது 39.2% பேருக்கு யார் மூலம் நோய் தொற்று வந்தது என்ற தகவலோ அவர் வெளிநாடு சென்று வந்ததாகவோ தகவல் இல்லை. ஆனாலும் சமூக பரவல் இல்லை என்று கூறி மக்களின் உயிரை பணயம் வச்சு தவறான தகவல் மூலம் இந்த அரசு அரசியல் லாபம் தேட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜூன் 13 மே மாசம் 28 நிகழ்ந்த மரணம் 3 வாரம் கழிச்சு ஜூன் 7 அரசின் செய்தி குறிப்பில் வெளியிடப்படுகிறது. அதை தொடர்ந்து 24 மே முதல் ஜூன் 7 வரை நிகழ்ந்த 7 மரணங்கள் நேற்றைய முன்தின செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு மரணத்தை பதிவு செய்ய சென்னை மாநகராட்சி 21 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் இதுபோன்ற கொரோனா காலத்தில் மரணங்களை வெளியிட ஏன் தாமதம்? மரணங்கள் பற்றிய தகவல்களே இல்லாமல் அரசு
எப்படி நோய் தடுப்பு நடவடிக்கை குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்கிறது. சென்னையில் சுகாதார உட்கட்டமைப்பு நொறுங்கி போய்விட்டது என்பதைத்தான் இவையெல்லாம் வெளிப்படுத்துகின்றன. நோய் தடுப்பில் முன்வரிசையில் இருக்கும் கலவீரர்களுக்கு எவ்வித ஆதரவையும் இந்த அரசு அளிப்பதில்லை. ஆனால் அதுதான் மிக முக்கியமான முன்னுரிமையாக இருக்க வேண்டும். மருத்துவமனைகளில் படுக்கைகள் இல்லாமல் நோயாளிகள் திருப்பி அனுப்பப்படுவதை பார்த்தால் இந்த நெருக்கடியை கையாளாத காலத்தே இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. தலைமை பண்பு இல்லாதவரின் அரசின் தோல்வி என்பதை காட்டிலும் ஒவ்வொரு சென்னைவாசியும் ஆபத்தில் உள்ள சூழலில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் இவை அனைத்தையும் மறைத்தே வருகிறது தமிழக அரசு. பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் கடந்த சில தினங்களாக கொரோனா நோயால் இறந்தவர்கள் எண்ணிக்கையை தமிழக அரசு குறைத்து காட்டியுள்ளது குறித்த புலனாய்வு கட்டுரைகளை வெளியிட்டு வரீங்க. 20 பேர் சென்னையில் இறந்துள்ளதாக June 9 வெளியிட்டுள்ளது. ஆனால் மாநில சுகாதாரத்துறை 224 பேர் மட்டுமே இறந்ததாக தெரிவிச்சிருக்கு. இது ஏதோ தனிப்பட்ட நிறுவனம் ஆய்வு நடத்தி தகவல்களை சரிபார்த்து வெளியிட்ட தகவல்கள் அல்ல. 2 புள்ளி விவரங்களுமே இருவேறு அரசு நிறுவனங்கள் நேரடியாக வெளியிட்ட வேறுபட்ட எண்ணிக்கையிலான தகவல்கள் தான். இது போன்ற தகவல்களை முறையான சரிபார்ப்பிற்கு பிறகுதான் அரசு வெளியிடுகிறதா? சென்னையில் கொரோனா வைரஸால் இறந்த 236 பேரின் மரணம், அதாவது 2 மடங்கிற்கும் அதிகமானவர்களின் மரண எண்ணிக்கை மறைக்கப்பட்டுள்ளதுதான் கவலை அளிக்கிறது. கணக்கில் வராத 236 பேரின் மரணங்கள் என்பது ஏதோ புள்ளி விவரம் மட்டுமல்ல, யாரோ ஒருவருக்கு மகனாகவோ மகளாகவோ அன்பிற்கும் பிரியத்திற்கு உடையவர்களாகவோ குடும்ப உறுப்பினர்களாகவோ இருந்து உயிரை இழந்தவர்கள். இறப்பில் கூட இந்த 236 பேரின் கண்ணியம் அவமதிக்கப்பட்டுள்ளது. தவறான தகவல் ஒருபடி மேலே போய் அப்போது சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தவர் கணக்கெடுப்பில் இது ஒரு நடைமுறை பிரச்சனை அவ்வளவுதான் என்றார். ஊரடங்கு அறிவித்து 85 நாட்கள் ஆகியும் மரணத்தை முறைப்படி கணக்கெடுக்கும் ஒரு நடைமுறை ஏன் உருவாக்கப்படவில்லை? 236 பேரின் உயிரிழப்பை மறைப்பதை ரிப்போர்ட் செய்வதில் ஏற்பட்ட நடைமுறை சிக்கல் என்று சொல்லி ஒதுக்கிவிட சொல்லுகிறார்களா? இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர், இறப்பு தகவலை மறைக்க முடியாது, பத்திரிகை உட்பட எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நிருபர்கள் கவனிக்கவில்லை என்றால் இறப்புகள் எண்ணிக்கை மறைக்காமல் என்கிறாரா முதல்வர்? இந்த எண்ணிக்கையை மறைத்தது குறித்து அரசின் விளக்கங்களில் ஒரு பேரிடரை எப்படி பொறுப்பற்று மோசமாக அரசு நிர்வகிக்கிறது என்பதும் இறப்பு எண்ணிக்கையை மறைப்பது அரசுக்கு உள்ள உள்நோக்கமும் தெரிகிறது. தகவல்களை மறைப்பதற்கு அரசு உடந்தை. இறப்பு குறித்தான தகவல்களானது மருத்துவமனைகள், சென்னை மாநகராட்சி, சுகாதாரத்துறை, இடுகாடுகள் என்று பல்வேறு தரப்பிலிருந்து தகவல்கள் திரட்டப்படுகின்றன. பலருக்கும் இது குறித்து தெரியும். அரசு இதனை அதிகாரிகள் மட்டத்தில் உள்ள பிரச்சனை என்று கூற முயற்சிக்கலாம். ஆனால் இது உண்மையை மறைக்க செய்யப்பட்ட வேலை. அரசின் உயர்மட்டத்தில் உள்ளவர்களின் பங்களிப்பின்றி இவ்வளவு பெரிய அளவில் இறப்பு எண்ணிக்கையை மறைக்க முடியாது. இறப்பு பற்றி விசாரிக்க கமிட்டி அமைத்தது மட்டுமே அரசு கொண்டு வந்த ஒரே தீர்வா? பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குநரின் பரிந்துரையின் பேரில் அரசு ஆணை N196 கீழ் கடந்த 20/4/2020 அன்று அனைத்து மருத்துவமனைகளிலிருந்தும் பெறப்பட்ட இறப்பு குறித்தான அறிக்கைகளை தணிக்கை செய்வதற்கு ஒரு கமிட்டி அமைத்தார்கள். இப்போது மீண்டும் ஒரு இறப்பு எண்ணிக்கை சரிபார்ப்பு கமிட்டியை பழைய கமிட்டி உறுப்பினர்களை வைத்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குநரின் தலைமையில் நியமித்துள்ளார்கள். முதல் கமிட்டி ஒரு முறையாவது கூடியதா? அது தொடர்பான தகவல்கள் அறிக்கைகள் ஏன் இதுவரையில் பொதுவெளியில் இல்லை? அந்த கமிட்டி தோல்வியடைந்து விட்டு காரணத்தினால் 2 கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளதா? ஒரு நெருக்கடியை தவறுதலாக கையாண்டு விட்டு அதே கமிட்டி மேல் கமிட்டியை நியமித்து எப்படி சரி செய்ய முடியும்? இப்படிப்பட்ட அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு அரசிடம் பதில்கள் இல்லை. தினமும் மாலையில் கொரோனா நோய் குறித்த செய்தி குறிப்பு வெளியிட்டு வருகிறார்கள். அதில் ஏராளமான குளறுபடிகள் செய்து வருகிறார்கள். April 1 ரிப்போர்ட்டிங் ஃபார்மெட் தொடர்ந்து மாற்றப்பட்டு வருகிறது. April 1 முதல் முதலாக
பதினாறு வகையிலான தகவல்களுடன் தினசரி செய்தி குறிப்பு வெளியிட்டார்கள். இன்றைக்கு 10 வகை தகவலுடன் முக்கிய தகவல்களை மறைத்து செய்தி குறிப்பு வெளியிடுகிறார்கள். ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கான படுக்கைகள் வெண்டிலேட்டர்கள் பற்றிய செய்தி குறிப்பில் எதுவும் இடம்பெறவில்லை. கோயம்பேடு மார்க்கெட் மூலம் தொற்றுக்கு உள்ளானவர்கள் குறித்த தகவல்கள் மே 9ஆம் தேதிக்கு பிறகு வெளியாகவில்லை. ஆனால் கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்கள் கோயம்பேடு தொடர்பான தொற்று விவரங்களை தொடர்ந்து வெளியிட்டன. நோய் யார் மூலம் தொற்றியது அல்லது புதிதாக நோய் வந்ததா என்பது குறித்த தகவல் ஏதும் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இல்லை. தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கைகளில் எவ்வளவு படுக்கைகள் நிரப்பப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த தகவல்கள் ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து நிறுத்தப்பட்டு விட்டன. அதாவது உண்மை நிலையை மறைப்பதற்காகத்தான் மாற்றி மாற்றி அறிக்கை வெளியிடுகிறார்கள். இப்படி இந்த அரசின் கொரோனா குளறுபடிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். கொரோனா தொற்று ஏற்பட்ட தொடக்கத்திலிருந்தே இது அரசியலுக்கான நேரமில்லை, மக்கள் நலனே மிக முக்கியம் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்து அந்த எண்ணத்திலேதான் திமுக கழகம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் திமுக கழகம் பல்வேறு ஆலோசனைகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. திமுக ஆக்கபூர்வமான முழு ஆதரவினை வழங்கியும் அதிமுக அரசு முதலில் இருந்தே தொடர்ந்து நிராகரித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய கடமையில் திராவிட முன்னேற்ற கழகம் கொரோனா பணிகளில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டது. அதே நேரத்தில் அதிமுக அரசு கொரோனா குளறுபடிகளை செய்து அனைற்றிய பிறகு அதனை பின்பற்றுகிறது தமிழக அரசு. 10ஆம் வகுப்பு தேர்வை ஒத்தி வையுங்க அப்படின்னு சொன்னோம், பிடிவாதமாக தமிழக அரசு மறுத்துச்சு. பின்னர் ஒத்தி வச்சு அனைவரும் தேர்ச்சி என்று அறிவிச்சது. நடமாட மருத்துவமனை அமையுங்கள் என்று சொன்னோம், இப்பொழுதுதான் செய்கிறார்கள். அனைவருக்கும் முகக்கவசம் கொடுக்க சொன்னோம், அனைவருக்கும் இது தேவையில்லை என்று சட்டமன்றத்திலையும் சொன்னாங்க, முதலமைச்சர் சொன்னாரு, அமைச்சர்கள் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன இல்லை, அனைவருக்கும் கொடுக்க போவதாக சொல்றாங்க. இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். உண்மைகளை மறைத்து வெளிப்படைத்தன்மை ஏதும் கடைபிடிக்காமல் இன்றைக்கு மக்களின் உயிருக்கு ஆபத்தை அதிமுக அரசு தொடர்ந்து ஏற்படுத்தி இருப்பது வேதனை அளிக்கிறது. ஒரு அரசு எப்படி செயல்படும் என்பதற்கு மாறாக அதிமுக அரசு அலட்சியமாக ஆணவமாக மட்டுமே செயல்பட்டுள்ளது. ஒரு அரசு முக்கிய முடிவுகள் எடுக்கவும் அதற்கான திட்டமிடலுக்கும் உண்மை தகவல் தான் மிக மிக முக்கியம். அதைவிட முக்கியமாக இத்தகைய பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் விழிப்புணர்வு இருக்கவும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் முடிவுகள் எடுக்கவும் துல்லியமான தரவுகள் மிக மிக அவசியம். பேரிடரை கையாள வேண்டிய அரசின் பொறுப்பற்ற தன்மையினால் இன்றைக்கு மக்கள் தங்களின் உயிருக்கு பேராபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை இறப்பை தெரிவிப்பதில் நடைபெற்றுள்ள இந்த தவறின் தீவிரத்தை ஏதோ ஒரு அதிகாரியின் தலையில பழி போட்டு தப்பிக்க முடியாது. அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், மக்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். தமிழகத்தினுடைய முக்கிய எதிர்கட்சி என்ற முறையில் சில முக்கிய கேள்விகளை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். இந்த கேள்விக்கான பதில் எனக்காக மட்டும் இல்லை, அது மக்களுக்கும் தெரிந்தாகணும். அதுக்காக இந்த கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். ஒன்று, கொரோனா நோய் தடுப்பில் அரசு சிறப்பாக பணியாற்றுகிறது என்றும் சமூக பரவலை இல்லை என்றும் சொல்வது உண்மை என்று சொன்னால் ஏன் கொரோனா நோய் தொற்று தினமும் ஏணிப்படிகள் போல அதிகரிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கு? நம்பர் டூ, COVID-19 அறவே ஒழிக்கிறோம் என்ற பெயரில் போய் பேட்டிகள் எல்லாம் நிறுத்திட்டு மேல் நோக்கி உயர்ந்து கொண்டே போகும் கொரோனா நோய் தொற்று வரைபடத்தை தட்டையாக்குவதற்கு குறிப்பாக சென்னையில் அப்படி செய்வதற்கான செயல் திட்டத்தை எப்பொழுது வெளியிடுவீர்கள்? நம்பர் த்ரீ, ஊரடங்கு காலத்தில் கமிட்டி மேல் கமிட்டியை நியமிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆனால் இதுவரையில் எந்த கமிட்டியின் அறிக்கையும் பொது வெளியில இல்லை. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறோம் என்று மக்களை எத்தனை நாளைக்கு ஏமாத்த போறீங்க? நம்பர் போர், இந்த நெருக்கடியான நேரத்தில் ஆக்கபூர்வமாக ஆதரவளிக்க உத்தரவாதம் அளித்த எதிர்கட்சிகள், நிபுணர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் ஆகியோருடன் கலந்து பேச அரசு தொடக்கத்திலிருந்து மறுத்து வருகிறது, அதுக்கு என்ன காரணம்? நம்பர் ஃபைவ், பேட்டிகள் பெயரளவு அறிவிப்புகளை நிறுத்திட்டு கொரோனா பேரிடரின் விளைவாக நிதிநிலை அறிக்கையில் செய்யப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை மாற்றி அமைப்பது, பொருளாதாரத்தை மீட்பது,
வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவது உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள்ல எப்பொழுது இந்த அரசு ஆர்வம் காட்ட போகிறது? இந்த கேள்விகளை மக்கள் கேட்கிறார்கள். மக்கள் கேட்க விரும்பும் கேள்வியைத்தான் நான் இப்ப கேட்டிருக்கேன். இது அரசியல் கேள்விகள் அல்ல, அரசியலுக்கான கேள்விகளும் அல்ல, மக்களின் உயிர் சம்பந்தமான கேள்விகள், மக்களின் வாழ்க்கை தொடர்புடைய கேள்விகள். இதற்கு நேர்மையான பதில தமிழக அரசு தர வேண்டும், உண்மையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்களை காக்கும் பொறுப்பு அரசின் கையில் தான் இருக்கிறது என்பதை ஊடகங்களின் வாயிலாக அரசுக்கு நான் நினைவூட்டவே உரையாற்றி இருக்கிறேன். அதே நேரத்தில் இறுதியா நான் இந்த அரசுக்கு சொல்ல விரும்புகிறது, உங்கள் மூலமாக சொல்ல விரும்புகிறது, இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் நடக்கும் அனைத்து முறைகேடுகளுக்கும் குளறுபடிகளுக்கும் குழப்பங்களுக்கும் உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மருத்துவ கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தி விரிவாக்கம் செய்ய வேண்டும். பரிசோதனைகளை பரவலாக்கி அதிகப்படுத்த வேண்டும். வரும் அக்டோபர் நவம்பர்ல கொரோனா பாதிப்பு உச்சி முகட்டை எட்டும் என்று ICMR கொடுத்துள்ள எச்சரிக்கையை தீவிர கவனத்தில் கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களை அக்கறையுடன் கவனிக்க வேண்டும். முன்கள வீரர்களுக்கு தக்க ஊக்குவிப்பும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும். கொரோனாவில் உயிரிழந்த ஏழை எளியோர் குடும்பங்களுக்கு தேவையான நிதி உதவி அளித்தாக வேண்டும். இந்த பேரிடர் காலத்தில் அமைச்சர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய குழு மனப்பான்மை அடிப்படையிலான தன் முனைப்பு சண்டை ஈகோவார் முடிவுக்கு வர வேண்டும். அதிகாரிகளுக்கு இடையே நடக்கும் பதவி போட்டி தவிர்க்கப்பட வேண்டும். சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு சிறப்பு திட்டம் வகுத்து செயல்படுத்த வேண்டும். அதோடு கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கையை ஆராய அமைக்கப்பட்டுள்ள குழுவின் அறிக்கையை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி கூட்டல் கழித்தல் இல்லாமல் அப்படியே அடுத்த 2 நாட்களுக்குள் மக்கள் மன்றத்தின் முன் தமிழக அரசு வைத்தாக வேண்டும். இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணப்படவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்தை நாடும் என எச்சரிக்கை செய்து என்னுடைய விளக்கத்தை இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம்.